கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திவான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 12 ராசிக்குள்ளான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரக நிலை என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மிதுன ராசியிலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கடகராசியிலே சூரியனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே புத பகவான் வீற்றிருக்கிறார். கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரக நிலை பார்க்கும்போது குருவும் செவ்வாய் சேர்ந்திருக்கனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும், நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது ரிஷப ராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும். பணம் புழங்கும், பண தட்டுப்பாடு நீங்கள் இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கள் இருக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். சந்திரன் மிதுன ராசியில் இருந்திருக்கிறனால ஒரு வித பயங்கள் மக்களிடையே பீதி ஏற்படும், நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா, ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க, இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக நிலையில் இருப்பாங்க. அப்போ அதற்கு அந்த பய பக்தி பெருகச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துட்டாக்கா அந்த பயம் போய்விடும். இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியிலே வீற்றிருக்கிறார்கள். அது ஒரு யோகத்தை கொடுக்குது, புதன் ஆதித்ய யோகம். அப்போ அந்த நாலாம் இடன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க, செலவு கொடுப்பாங்க, வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும், நண்பர்களுடன் ஒத்து போவாங்க. அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும், அவர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும், நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும், மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள். அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது. மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கலை மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க. மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியவங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு அணுனால இது வெற்றி பெற முடியும். அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும், அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க, இது கொடுக்கலாமான்னுவாங்க, இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது, அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் கன்னியில் இருக்கிற கேதுவும் கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி, இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும் இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க. எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி ரொம்ப அதிகமாக பேசின்னு இருக்காங்க, அதெல்லாமே கொஞ்சம் அதுக்கு தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் யார் தலையிடுவாங்க, நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான். அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க, ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க, இது மாதிரி ஒற்றுமையாக இருங்க சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கேட்கலாம், அது கேட்டு நடந்தால் நல்லது. நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம், அது நன்மையும் கூட. அப்போது இவ்வளோ ஆகஸ்ட் மாத கிரகணங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும், அதற்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு. இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலிமாக பலவித நன்மைகள் வரும். சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும். பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். இதனால் ஏற்றம் இறக்குமான்னு உண்டா மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை கடைபிடிச்சி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரங்கள் தான தர்மங்கள் சொல்லிட்டு வருவேன், அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், குரு வழிபடலாம், குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா, மகாபிரிவா, ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள், அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம். இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்கு.
நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி. அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நில வீட்டில் நிலவர பிரச்சனையும் நாட்டில் நிலவர பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் இப்படி தான் இருக்குது. ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும், போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் இறை வழிபாடும் தான தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த 12 ராசியில் கூட இப்போ சொல்ல போல நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குரு நிறுவனைக்கிறேன். ஓம் குருப்பியோ நம நற்பவீ 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத். என்னோட ஆத்மாதன் மகாகாலி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதாயின மகாவாரங்கி வணங்குகிறேன். ஓம் மகிஷத்பஜாய வித்மகி சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாத். இப்போது 12 ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகங்களை இப்போது பார்க்கலாம். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்துல குரு செவ்வாய், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சந்திரன், நாலாம் இடத்துல சூரியன் புதன், ஐந்தாம் இடத்துல சுக்கிரன், ஆறாம் இடத்துல கேது, அது இல்லாமல் 12 இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ வக்ரகதியில் வந்து 11 இடத்துக்கு வந்திருக்காரு. 12 இடத்துல ராகு. இப்படி தான் உங்களுக்கு மேஷராசிக்கு உள்ள கிரகங்களுக்கு இந்த கிரகணங்களை வச்சு தான் இந்த மாத பலனை சொல்ல போகிறோம். இது பொதுவான பலன்தான், அவங்கவுங்க சுய ஜாதகப்படி பார்க்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், ஒரு சிலருக்கு இது ஒத்து போகும் ஒரு சிலருக்கு ஒத்து போகாது. எது எப்படி இருந்தாலும் பொதுவான பலன்களை சொல்லுவது எங்களை போன்ற ஜோதிடருடைய கடமை என்று சொன்ன வகையிலே இதை சொல்லுகிறோம். இதற்கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். ஒவ்வொரு ராசிகள் அதை செய்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பணப்புழக்கம் வந்துட்டு போயிருந்தது இல்லையா, இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக இருக்க போயிடுது, குறைவாக இருக்க போகுது. ஏன்னா கிரகங்கள் வந்து சுழற்சியில் தான் இருந்துட்டுருக்கோம், நம்மளுடைய பூமியும் சுழந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளும் அதில் தான் வாழ்ந்துன்னு வரோம். எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அது கிரகங்களாகட்டும் பூமியாகட்டும் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் எல்லாமே நம்ம அப்பொழுது நம்ம ஓடிக்கொண்டு தான் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ வரும். மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை சிறிதளவு தான் ஏற்படும், ரொம்ப ஏற்படாது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு தான், அதிகமாக இருக்காது, அதையும் நீங்கள் இதே தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த போய் இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா, இப்படி தான் ஒரு சந்தேகமான குணங்கள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. இருந்தாலும் அவ்வப்போது அது வரும்பொழுது தியான மார்க்கத்துலேயும் இறை வழிபாட்டிலையும் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பய உணர்வு அச்ச உணர்வு ஒடியே போயிடும் உங்கள்கிட்ட. அது இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இப்படி தான் கொஞ்சம் தள்ளி தான் போகும் இப்போ உள்ள இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் பார்க்கும்போது. அது இல்லாமல் தொழில் உத்தியோக வியாபாரம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பற்றாக்குறையாக இருக்கும், ஆனால் சரியாயிடும், அது கடந்து வந்துடுவீங்க. அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு வெளிவட்ட பழக்கங்கள் நல்லா தான் இருக்கும், வெளிவட்டம் நல்லாயிருக்கும், புதிய நட்புகள் உருவாகும், பழைய நட்பு கொஞ்சம் விலகி போவாங்க புதிய நட்பு வரும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நோய் நொடியெலாம் இருந்தால் கூட ஓரளவுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான நீங்கள் ஆலோசனை பெற்று அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும், நல்லாயிடும், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உடல்நிலை பாதிப்பு சரியாகி போய்விடும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பெண் மூலமாக ஒரு பிரச்சனை வரும், அந்த கொடுக்கலாம்னு சொன்னால் இல்லையா, அதில் வந்து கூட இது மாதிரி கூட அமைப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு வாக்கு சொல்லியிருப்பீங்க அது கொஞ்சம் தவறி போகக்கூடிய சூழ்நிலை வரும், அதை நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். அப்படிய பிரச்சனைகள் வந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் இறை வழிபாடு தானம் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். அதுக்காக தான் முன்னாடி சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் ஆலயம் சென்று வழிபட வேண்டும், ஆலயம் சென்று அடிக்கடி போயிட்டு வரலாம். இப்போ உள்ள காலகட்டங்கள் சுமாராக இருக்க சொல்லணும்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். மாறி மாறி தான் ஒரு இன்பமும் துன்பமும் எல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நீங்கள் அடிக்கடி கோவில் குளத்துக்கு சென்று வரலாம்,
அப்போது அப்படி போகும்பொழுது கோவிலில் அதில் உள்ள சாதுக்கள் இருப்பாங்க, அந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க இருப்பாங்களா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும் தான தர்மம். அப்படிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு உடுக்க உடையெல்லாம் கூட இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், தப்புக்களை கேட்டு வாங்கி கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்சே செய்யலாம். இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த கெடுபலெல்லாம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆலயம் சென்று வரும்போது பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு எப்பயுமே. அப்போது முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரலாம், வியாழக்கிழமை போயிட்டு வரலாம், கிருத்திகை சஷ்டி இது மாதிரிலாம் முக்கியமான விரத நாளில் போயிட்டு வரலாம். இது இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிக்கிருத்திகை வருது, அந்த ஆடிக்கிருத்திகை போனால் ரொம்ப விசேஷம். முருகருக்கு அந்த ஆடிக்கிருத்தியில் வணங்கினாக்கா கண்டிப்பாக அந்த கிருத்தி நட்சத்திரம் உங்கள் ராசியில் தான் இருக்குது. அதனால் ஆடிக்கிருத்திகள் என்று முருகரை வழிபட்டீங்களானால் உங்களுடைய பிரச்சனைகள், பெரும் பிரச்சனைகள், தலையாய பிரச்சனை நினச்சிட்டு அதெல்லாமே தேர்ந்துடும். அது அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ இருக்குது. அது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய அனுகூலங்கள் கிடைக்கும், விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி விட்டு கொஞ்சம் ஏற்ற அப்புறம் இறக்கும், இப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒரு பொறுப்பு இதெல்லாமே கொடுக்கப்படும். மாணவ மாணவிகள்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு தான் இருப்பாங்க. கவனம் வந்து அதில் தான் இருக்கணும், ஆனால் படிப்பில் அப்படி இருந்தால் தான் முடியும். அப்போ கூட்டு முயற்சி பலிதமாகும். கூட்டு முயற்சின்ற போது குரூப் ஸ்டடின்னு சொல்கிறோம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம், அது மாதிரி படிச்சுட்டு வாங்க. அது இல்லாமல் தாய் தந்தை உறவு நல்ல சீரியமரில் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போக நீங்கள் பார்த்துக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் பண்ணும் நம்ம பெற்றோர்கள் நம்ம தானே பார்த்துக்கணும், அது மாதிரி பார்த்துட்டு வரணும். இது இல்லாமல் தாத்தா பாட்டின்றப்பாங்களே அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும், வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் நோய் வாய்ப்பாடு நேரிடும், படுத்தப்படுகிறார் மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். நம்ம உதவி பண்ண முடியலனா கூட மற்றவங்கள உதவிக்கு நியமித்து இது பண்ணலாம். இதெல்லாமே ஒரு பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் மேஷராசியில் பிறந்தவங்க சகோதர பாசமாக இருக்கணும். அவங்க மற்றவங்க எதாவது திட்டினாலும் போனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். ஒரு அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சகோதர உடன்பிறப்புகள் மூலிமா, அது அக்கா தங்கை கூட இருக்கட்டும், உடன்பிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவங்களோட நீங்கள் நெருக்கமாக இணக்கமாக இருந்தால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வந்துடலாம். ஒரு நேரத்தில் கூட ஒரு நேரம் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். அடிக்கடி இப்போ விபத்துகள்லாம் ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. அது மாதிரி விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு முடியாதமாக இருக்கவங்களுக்கு நீங்கள் போய் உதவி பண்ணலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். ரத்த தானம் தானம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணி தான் பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. எளிமையான பரிகாரங்கள் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது ஏற்றம் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக சரிசமமாக்கப்பட்டு நல்ல நிலைமை தான் வரும். கெடுமன் குறைஞ்சி நட்பலன் கண்டிப்பாக வந்துடும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலனை தாண்டி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா கேட்டுங்க. வள்ளி தெய்வானோட முருகர் வழிபட்டு வரணும். பெரும்பாலும் மேஷராசி பிறந்தவங்களுக்கு பழனிமலை முருகர் வழிபட்டு வர சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் திருத்தணி முருகரையும் நீங்கள் வழிபட்டு வரலாம். வள்ளி தேவரை சேர்ந்து பார்த்திங்கன்னா திருத்தணி முருகர், இந்த ரெண்டு முருகரையும் வழிபட்டு வரலாம். ஆறுபடி முருகர் பார்க்கணுன்னா ரொம்ப விசேஷம், அதையும் பார்த்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. வேல் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு முருகருக்கு. பஞ்சாமிரதம், அதுக்குண்டான அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள், பால், பஞ்சாமிரதம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விளக்குகள் போட்டு வரலாம். உங்களுக்கு பொறுமையாக அந்த பரிகாரம்னு சொல்லும்போது கொஞ்சம் இப்போ நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு 11 தீபங்கள், அப்போ முருகருக்கு பொறுமை நெய் தீபங்கள் போகிறதா விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. முருகர் கோயில் போயிட்டு 11 நெய் தீபங்கள் போட்டுட்டு 11 தடவை சுற்றி வரணும் கோயில். அது கண்டிப்பாக செய்யணும். முதல்ல விளக்கு ஏற்றிட்டு மூலவர் பார்த்துட்டு பரிவார தேவங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 தடவை சுற்றி வந்தால் குடிமரத்தண்டை விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போ வீட்டுக்கு வரும்போது தான் அந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் இருக்குது, ஓகோன்னு இல்லை. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும்போது சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புறம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.